வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வான நிகழ்ச்சி போனால் இப்போ தொடர்ச்சியாக குரு பேசி போலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரிஷபம் ராசி நேர்களை பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசியை பொறுத்தவரையில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் ரோஹிணி முழுவதும் இருக்கிறது. மிருஷேஷம் 1, 2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கியது. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். ஓகே, இப்போ எப்படி சார் வருது ரிஷபராசிக்கு பார்த்து விரைய குருவாக வர்றாரு. மார்க்கு நிகழ்ச்சி முடிச்சு சொல்ல போகிறோம். கலை ஆர்வம் நிறைய இருக்கவங்கள்கிட்ட நிறைய பவராக இருப்பீங்க, திறமையாக இருப்பீங்க. சில நேரம் திறமை வெல்ல முடியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து கூட்டங்களில் கூட யாரோ ஒருத்தவங்களை வந்து மதிப்பு வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஒருத்தர் பேசினா வருத்தப்படுவீங்க. சில நேரம் அது சரி பண்ணி காட்டிடுவீங்க. அப்படி ஒரு அற்புதமான ரிஷபராசினியர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இப்போ 12 இடத்துக்கு செல்கிறாரு. அடுத்து வந்து மேஷராசி ராகுவோடு இணைகிறார். அடுத்து வந்து 10 மாசில் குருப்பெயர்ச்சி முழுவதுமே சனிபாண்ட 3 பேருமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. பாருங்கள் விரைய குரு சார் எப்படி இருக்கும். 12 இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்டது, விரயம் சம்மந்தப்பட்டது, ஐயன ஸ்தானம் சொல்லக்கூடியது. ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியான குருபகவான் விரயஸ்தானத்திற்கு செல்வது சுபமும் கொஞ்சம் கலந்து வரும். எல்லாமே நன்மையும் வரும் தீமையும் வரும், நம்ம தான் பயன்படுத்திக்கிடணும். ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு, அதான் அஷ்டமாதிபதியான குரு வந்து மற்றொரு மறைவு ஸ்தானம் செல்வது சிறப்பு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் லாபாதிபதி குரு விரயஸ்தானம் செல்வது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் பலன்னு பார்த்துங்க. குரு விரயஸ்தானம் செல்வதால் வரவை காட்டும் செலவு கொஞ்சம் கூடலாம். வருமானம் நல்லா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சேமிக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க இன்னொரு பிரச்சனையை வந்து அதை போனால் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம் வந்துட்டு. நாளைக்கு இந்த நேரத்துக்கு கொடுக்கலாம்னு வச்சுருப்பீங்க, கொடுக்க முடியாமல் சிக்கலாக மாட்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அதிகமாக தான் முயற்சி பண்ணி கடின முயற்சிக்கு பிறகு தான் அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இடது கை இடது கால் வலி ஏற்படலாம். பாருங்கள் அடுத்த விஷயத்தை எவ்வளோ தலையிடாதீங்க. அவமானம் வரலாம், பிரச்சனை வரலாம், வம்பு வழக்கெல்லாம் வரலாம். கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தலையிட வேண்டாம். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையலாம். பழைய சொத்துக்கள் விற்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையலாம். பாருங்கள் தொழில் உத்தியோகத்துக்காக வெளியூர் வெளிநாடு செல்கிறது வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்து வெளியூரோ வெளிநாடோ செல்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருப்பாருங்க. ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதிகமாக முதலீடு பற்ற வேணாம். கவனமாக பார்த்து நடந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகம் தசாபுத்தியின சாதகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஓகே, அடுத்து குருபாவுடைய 5 பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரைய குருவுடைய 5 பார்வை ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்தில் பதிகிறதுனால 4 இடம் வீடு வாகனம் தாயார் தனது உடல்நிலை கல்வி பெற்ற குருடைய இடம்ங்கிறதுனால தாயாருடைய பாசம் கிடைக்கும், அனுசரணை கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் தாய் பாசம் கூட உள்ளவங்க. 10 என்ன சமந்து பெத்து எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னால் எல்லாமே சும்மா. அந்த மாதிரி இங்கே பாட்டை ஃபுல்லாக பாட நேரம் இல்லை உங்களுக்கு. மனசுக்குள்ளேயே பாடிக்கிட்டு இருப்பீங்க. எல்லோரும் இப்படி வந்துட்டு தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். அவங்க தாயார் மூலம் உங்களுக்கு வந்து அனுசரணை நிறைய இருக்கும், வருமான வாய்ப்பு நிறைய இருக்கும், சொத்து வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி இது வரைக்கும் வாடகைக்கு போகாமல் இருந்த இடங்கள்லாம் கூட இப்போ வாடகை நல்ல வாடகைக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுப்பாங்க. வாடகை அமையிற மாதிரி இருக்கும். கல்வி சம்மந்தம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையெல்லாம் மாறிடும். பாருங்கள் சொந்த வீடு கட்டி தாராளமாக போய் கிரகபரிஷம் பண்ணலாம். அடுத்து குருடைய 7 பார்வை எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விரைய குருடைய 7 பார்வைக்கு ராசிக்கு 6 இடத்துல பதிகிறனால 6 இடம் நோய் எதிரி கடன் உத்தியோகம் ஆகியவற்றை பற்றி குருமிடம் நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்த பார்த்திங்கன்னா பணம் வந்து வசூலாகாமல் இருந்திருக்கலாம். இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் வாய்ப்பு திருப்பி வசூலாக வாய்ப்பு இருக்கும். எனக்கோ வாங்கியிருப்பார் ஒருத்தர், தரமாட்டார் நினச்சிருப்பீங்க. அவர் தன்னால் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவையெல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் கூட சார் கருகருப்பே சார் ரொம்ப கரெக்டாக இருக்குது சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் வரும். பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மாதிரி வாங்கின கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவையெல்லாம் வீட்டு கடன் வாங்கின கடன் வாங்கிறத கூட டக்குன்னு அடைச்சிருவீங்க. பயப்பட தேவையில்லை. இது லோன் எடுத்திருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை வீட்டுக்காரமாவுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலைகளுக்காக இருந்த முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா குருபாண்டிய 9 பார்வை எப்படி சார் இருக்குது. ராசிக்கு 8 இடத்துக்கு குருபான 9 பார்வை பதிகிறனால 8 இடம்ங்கிறது துன்பம் வேதனை அவமானம் விபத்து கண்டம் சர்ஜரி ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கொடுக்கும். அப்போ ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் போன்றவை பற்றி குருவிடம் ஆயுள் ஆரோக்கியம் தீராதனை தொடர்பான பய உணர்வுலாம் போயிடும். ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, அந்த பயம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ
சுகர் ஏறிடுமோ, ப்ரெஷரும் ஒரு மாதிரி ஆயிருமோ, அந்த பயம்லாம் நின்று ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை வேதனைப்படுத்திய வம்பு வழக்கு அவமானம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனே துண்டக்கான துணிக்கான ஓடிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. அதனால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் பிரச்சனை பண்ண வேண்டாம், அவ்வளோதான் திருப்பி திருப்பி சொல்கிறது. எதிரிகளை வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிக்க வேணாம், சரியா? நண்பர்களை சம்பாதிக்கலாம், எதிரிகளை சம்பாரிச்சிக்க வேணாம். விலையுறுந்த பொருட்களை கவனமாக பாதுகாக்கணும், ரொம்ப கவனம். தங்கம் வெள்ளி சம்மந்தப்பட்ட வைரம் சம்மந்த பொருள் வச்சுருந்தீங்கன்னா பாதுகாப்பு அவசியம். யார் கையெழுத்து போட்டுறாங்க, ஜாமீன் எடுத்து போட்டுறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். சார் வழிபாடு சார், சரி விரையகுறி எவ்வளோ சார் மார்க் கிட்டிங்கன்னா 55 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 45 தான் சரி பண்ணிக்கணும் பாடுங்க, 100க்கு 55 மார்க் கொடுக்கலாம். பரிகாரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜீவ சமையலுக்கு கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு புதன்கிழமை 2 வாழைப்பழம் கொடுத்துருவாங்க, சிறப்பாக இருக்கும். நாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கட் போட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தை விடாமல் கும்பிட்டுவாங்க. வேறு டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நேரம் வந்து பார்க்குறோம், வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாளையம் ஏறிடுறேன்னா மட்டப்புறம் உள்ள காட்சியை தவிர பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிற ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.